வந்தது வழிகள் பிறந்தது புரட்சி தலைவர் வழியில் அம்மாவின் ஆட்சியும் வளர்ந்தது தீமைகள் ஒழிந்தன நன்மைகள் பிறந்தன புரட்சி தலைவர் வழியில் அம்மாவின் ஆட்சியும் வளர்ந்தது நொய்யல் நதியில் பல பல அணைகள் நவீன முறையில் புதுப்பித்த குளங்கள் கல்வி செழித்திட புது புது கல்லூரிகள் நேரம் சேமித்திட உயர்தர சாலைகள் மித்தான கோவை கித்தாக மாறி ஸ்மார்ட் சிட்டி ஆனது பலரும் காணாத வளர்ச்சியும் இங்கே ஐந்தே ஆண்டில் நிகழ்ந்தது நேற்று இன்று நாளை என்றைக்கும் அம்மாவின் அரசு இது அம்மாவின் அரசு இனியும் அம்மாவின் அரசு அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டத்தால் நீலத்தடி நீரும் உயர்ந்து பெருகும் விவசாயம் செழிக்கும் பிழை நீளம் சிரிக்கும் நம் அம்மாவின் அரசா கூட்டுக்குடிநீர் திட்டம் நிச்சயம் பலிக்கும் கோவையின் புகழ் திக்கெட்டும் பரவும் ஏற்றங்கள் தொடரும் மாற்றங்கள் நிகழும் நம் அம்மாவின் அரசா விமான நிலையம் விரிவாகும் பாரு மெட்ரோ ரயிலும் வந்திடும் கேது இன்னும் இன்னும் இருக்கு திட்டங்கள் கேளு நேற்று இன்று நாளை என்றைக்கும் அம்மாவின் அரசு நம் அம்மாவின் அரசு இது அம்மாவின் அரசு இனியும் அம்மாவின் அரசு தொடங்கிய திட்டங்கள் தடையின்றி நடக்க தொடர்ந்திடும் நன்மைகள் மேன்மேலும் சீரக்க மக்கள் நலன் ஒன்றே மூச்சென நினைக்கும் நம் அம்மாவின் அரசே வர வேண்டும் அராஜகம் செய்து நீலம் பறித்தவர் பொழியட்டும் அடிதடி காட்டி மக்கள் நலம் கெடுத்தவர் அழியட்டும் சாதிமத பேதமில்லா நல்லாட்சி தொடர நம் அம்மாவின் அரசே வர வேண்டும் நம் கோவை மண்ணில் இன்று போல் என்றும் அமைதி நிலவ அம்மா காட்டிய அன்பு வழி நீள மக்களுக்காக உழைக்கும் நம் தொண்டா முத்தூரின் தொண்டன் எஸ்பிவி அண்ணன் கோவையின் சேவை நாயகனே மீண்டும் மீண்டும் வர வேண்டும் நேற்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல நாளை என்றென்றும் அம்மாவின் அரசு நம் அம்மாவின் அரசு இது அம்மாவின் அரசு என் பேர் பார்வதி நான் வஞ்சியம்மன் நகரில் இருக்கிறேங்க 50 வருஷமாக இருந்தோம் யாருமே பட்டா கொடுக்கல எஸ்பி வேலுமணி ஐயா வந்தார் அவர் வந்தது எங்களுக்கு பட்டாவே கொடுத்தாரு அதே மாதிரி கொரோனா காலத்தில் நாங்களாம் கஷ்டப்பட்டுருந்தோம் அவங்க வந்து அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே கொடுத்தாங்க அவர் எதை ஜெயிச்சு வரோன்னு எஸ்பி வேலுமணி அது நான் ஊர் நன்மை நல்லா செஞ்சிருக்காரு சொல்லுதும் செய்து சொல்லாமையும் செய்தார் அவரை மாதிரி ஒரு மனசு பார்க்க முடியும் இன்பத்திலையும் கலந்துக்கிறாரு துன்பத்திலையும் கலந்துக்கிறாரு எல்லாத்துலையும் கலந்துக்கிறாரு கண்டிப்பாக 100% அவர் தான் வரணும் வர வைப்போம் கோயம்புத்தூரை வந்து ஸ்மார்ட் சிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா இனிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஃபஸ்ட் பிளேஸாக இங்கே ஆரஸ்புரம் இங்கே வந்து செல்ஃபி ஸ்பாட் இருக்குது எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல் சிட்டியாக மாறி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க எப்படி இருக்குது இந்த பிளேஸு சூப்பராக இருக்கு செல்ஃபி ஸ்பாட் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறீங்களா இனியும் அம்மாவின் அரசு